ராபர்ட், இப்போ எல்லார் பேசுனதையும் கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரூல் புக்கை மீறி ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு போகிறீங்க, இதெல்லாம் வந்து குற்றமானது, திரும்ப நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்த்துக்கிட்டே போகிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இதெல்லாம் முதல்ல பதற்றத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். தலைவர் ராகுல் காந்தி உங்களுக்கு பதட்டங்கிறாரு, எங்களுக்கு அவருக்கு அவங்களுக்கு ஏற்படுகின்ற பதற்றத்தினுடைய வெளிப்பாடு தான். எங்களுக்கு எந்த பதற்றமும் இல்லை, நாங்கள் பதட்டத்தில் இருக்கோம். நாங்கள் வந்து கான்ஃபிடண்டாக இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி கான்ஃபிடண்டாக ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாஜக ஆட்சி மோனோபாலி கேபிட்டலை நோக்கி நகர்கிறதுன்றார். அதாவது ஒற்றை சந்தையை நோக்கி நகர்கிறது, அதற்கு தான் இந்த இந்த சக்கரை வியூகம் என்பதெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே இது மாதிரி எத்தனை ஒரே நாடு ஒன்று கொண்டு வராங்க, இது எல்லாமே ஒரே நாடு ஒரே சந்தைக்கான படியில் இருக்குன்னு அப்படின்றதான் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பிஸ்னஸை டாமினண்ட்டாக இருந்தாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிஸ்னஸ் என்பது பரவலாக இருக்குது. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பல பேர் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக உயர்ந்திருக்கிறாங்க. திருப்பியும் அந்த ஒற்றை சந்தையை நோக்கி நகர்த்துவது தான் பிஜேபி கூட்டத்தினுடைய முதல் கொள்கைன்னு ஒரு பதிவு பண்ணுறாரு மறைமுகமாக. அதை மறைப்பதற்கு தான் இந்த சக்கரவியூகம் மூலமாக இந்த 6 பேரும் சேர்ந்து திருப்பியும் அதை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றத அவர் பதிவு பண்ணுறார். அதில் நரேந்திர மோடிக்கு பங்கு உண்டு, அமித்ஷாவுக்கு பங்கு உண்டு, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு பங்கு உண்டு, அஜித் தோவலுக்கு பங்கு உண்டு, அதானி அம்பானிக்கு பங்கு உண்டு. இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒற்றை சந்தை நோக்கி நகர்கிறான்ற சொல்கிறாரு. அதே மாதிரி கார்த்திகேயன் சொல்லும் பொழுது டிமாண்ட் சைட் எக்கனாமிக்ஸ் நோக்கி நகரணும், மக்கள் கீழே பணத்தை கொடுக்கணும், அதன் மூலமாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், வாங்கும் சக்தி உயரம்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் இதெல்லாம், ஏழை மக்களிடம் பணம் கொடுக்கக்கூடாது, மக்களிடம் அதிகாரம் போய்விடக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க. அது அவங்களோட அரசியல் கொள்கை. அது எப்படி அவங்க கொள்கையை மீறி செயல்படுவாங்க? அப்போ அது எப்படி மக்கள்கிட்ட பணம் போகக்கூடாதுன்னு ஒரு அரசு நினைக்கும்? திரும்ப அது ரீசைக்கிள் தானே, அது திரும்ப அரசுக்கு தானே, அது ஜிடிபியில் கவலை இல்லை. அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஜிடிபி குறைஞ்சி போச்சுன்னா எல்லாம் தட்டு எடுத்து காட்டிங்க, சரியாக போயிருப்பாங்க அவங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஒரே வியூகம். கடைசியில் பழி தூக்கி கடல் மேலே போட்டுருவாங்க. இந்தியா பொருளாதாரம் நாசமாக போனது காரணம் நீ யாரும் கோவிலுக்கு போகாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரே பள்ளியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இருக்கிற கடைசி வியூகமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வைக்கின்றது ஒவ்வொரு விஷயம் டச் பண்ணுறாரு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் பிரச்சனைங்கிறாரு, விவசாயிகளுக்கு கடனில் பிரச்சனைங்கிறார், நடுத்தர வர்க்கத்துக்கு வரியில் பிரச்சனைங்கிறாரு, இராணுவ வீரர்களுக்கு அக்னிபாத்தில் பிரச்சனைங்கிறார், சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வரி பயங்கரவாதத்தினால் பிரச்சனை, அப்படி டாக்ஸ் டெரரிசம்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வந்து அநியாயம் நிகழ்த்தப்படுகிறது இந்தியாவில் பதிவு பண்ணுறாரு. அப்போ இது எல்லாமே வந்து பாஜக தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே அவங்களுடைய கொள்கைகளை பாஜக கொண்டு வந்த இந்த பட்ஜெட்ல சாமானிய மக்களுக்கு என்ன இருக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு என்ன இருக்கு, ஏதாவது ஒன்னு உறுதியா சொல்ல முடியும்? திருப்பி திருப்பி அவங்க முத்ரா கடன் முத்ரா கடனுமாங்க. அந்த முத்ரா கடன் ஒரு ஃபெயிலியர் ப்ரோக்ராம், அதுல ஏகப்பட்ட வரா கடன் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாயிருக்கின்ற டேட்டா அவங்களால கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதான பிரச்சனை என்னன்னா வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதை தீர்ப்பதற்கு உங்ககிட்ட என்ன விதமான திட்டம் இருக்கிறது? அதனால அவங்க கொண்டு வந்த முத்ரா திட்டம் எந்த வகையிலும் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கவே இல்லை. நாங்கள் அதுதான் கேட்குறோம், எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மக்களும் பணத்தை கொடுங்க, கொடுத்தா வாங்குவாங்க, வாங்குறதன் மூலமாக பொருட்கள் உற்பத்தியாகிறது மூலமாக தொழிற்சாலைகள் விரிவடையும், விரிவடைவதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும்ங்கிற ஒரு கீனிஷியன் எக்கனாமிக்ஸை நாங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக. அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க நம்புவது ஒட்டுண்ணிய முதலாளித்தத்தை நம்பிட்டு இருக்காங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு பாடம் எடுக்கிறது இதில் வேஸ்ட். இதில் அதனால்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நாங்கள் இங்கே விவசாயிகளுக்கான குறைஞ்சபட்ச ஆதரவு விலையை கொண்டு வருவோம், அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை முதல் கையெழுத்தாக போடுவோன்றதே தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன வியூகம் வகுக்கிறாங்க அதை நீங்கள் என்னத்தை முறியடிக்கிறீங்க? அவர் சொல்லக்கூடியது அந்த 6 பேர், அது ஏற்கனவே இங்கே திரும்பி திரும்பி பேசியாச்சு. நாங்கள் இந்த வியூகத்தை எல்லாம் நாங்கள் முறியடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, வேறு எதையெல்லாம் நீங்கள் அப்படி முறியடிச்சிருக்கிறீங்க? இல்லை, இப்போது இந்த மாதிரி நடக்குது என்பதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகாலம் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாமல் ஆளுங்கட்சியாக அமர்ந்து கொண்டு என்ஜாய் பண்ணவங்க பாஜகக்காரங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக அமர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் 50 நிமிடங்கள் பேசுகிறார். அந்த ஒவ்வொரு கருத்தும் இந்தியாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் போகும். இதுதான் இந்த நாடு பயத்தில் இருக்கிறது. என்ன பயம்? நாடு எங்க பிஜேபி பயத்தில் இருக்குது? பாஜக குள்ள முதல்ல சுதந்திரம் இருக்கிறதா? பாஜக முதல்ல ஜனநாயகம்? நாடு பாசிசமா போகுதுன்றது ஒரு பக்கம், பாஜகவே முதல்ல பாசிசமா இருக்கிறது. பாஜக மோடி அமித்ஷாவை தாண்டி குரல் எழும்ப முடியுமா?
பிரச்சாரத்தில் உங்களுக்கு 2014 பிரச்சாரத்தோட நோட்டீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லா தலைவரும் இருந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க, அத்வானி இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. 2024 நட்டாவும் மோடியும் அமித்ஷா மட்டும் இருந்தாங்க. ஆனால் 2019 இருந்தாங்க, 2024 மோடி மட்டும்தான் இருந்தார். அப்போ பாஜகவே ஃபாசிசமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. பாஜகவுடைய எம்பிக்களே சுதந்திரமாக அவங்க பிரதமரை எதிர்த்தோ பிரதமர் ஆனால் மாற்று கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு சுதந்திரம் இல்லை அங்கே. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி இல்லை, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல குரல் கேட்கும், இன்றைக்கும் கேட்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்குது, கேட்டுகிட்டே இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே பல மாநிலங்களில் கேட்குது. அந்த மாதிரி சுதந்திரம் பாஜக கிட்ட இருக்கிறதா? தமிழ்நாட்டிலையும் பாஜக கிட்ட உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? ஒரு ஒற்றை தலைமை தானே உருவாயிருக்கு பாஜகவில், அது சர்வாதிகாரம் தானே, அது ஃபாசிசம் தானே அது. நீங்கள் கேட்ட கேள்வி வரேன், ரூல் புக் பற்றி பேச முதல்ல பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்கு? அவ்வளவு சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க ஆர்டிகல் 370 நீக்கின விதம் என்ன? ஏன் அவங்க மதிக்கிறது இல்லையா? இல்லை அதுதான் எனக்கு, ஆர்டிகல் 370 எப்படி நீக்கணும்? பாராளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி நிரூபித்து விட்டு அதன் பிறகு காஷ்மீர் சட்டமன்றத்தில் போயிட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதன் பிறகுதான் ஆர்டிகல் 370 நீக்க முடியும்னு ஆர்டிகல் 370 சொல்லுது. அந்த பூட்டுக்கான சாவி அந்த பூட்டிலேயே இருக்கு. ஆனால் எப்படி அவங்க நீக்கினாங்க? அதை ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக, கேபினெட் மூலமாக எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இவங்களுக்கு ரூல் புக் பேசி என்ன தகுதி இருக்கு? இவங்களுக்கு விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க கொரோனா காலகட்டத்தில், செப்டம்பர் 2020 அன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கும் பொழுது ஆன்லைனில் பாரம் நடத்திக்கிட்டு அன்னைக்கு கொண்டு வரலையா? கிரிமினல் சட்டம் கொண்டு வந்தாங்க, கிரிமினல் சட்டங்களை இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதனால் ரூல் புக்கு பற்றி பேசுறதுக்கு பாஜக எந்த தகுதியும் இல்லை. நாங்கள் மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சில விஷயங்களை கையில் ஏந்தி கொண்டு போகிறோம், அதில் புகைப்படமாக கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அது இன்றைக்கு தேவையாக இருக்கு. இது யூபிஏ கவர்மெண்ட்லையும் அந்த அல்வா கொடுக்கக்கூடிய அந்த சடங்குகள் சம்பிரதாயம்லாம் இவங்க இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதை அந்த புகைப்படத்தை காமிச்சு ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு சரியான முறையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை உங்களுக்கு அல்வா கொடுக்கறதுன்றது ஒரு இடியம், கிராமர்ல சொல்லுவோம் இடியம், அது அது வந்து உங்களுக்கு ஒரு பல அர்த்தம் உள்ள ஒரு வாக்கியம். அது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, அது வந்து ஒரு அல்வா கிண்டும் நிகழ்ச்சியாக மட்டும் பார்க்கல. அந்த அமைச்சரவையில் 20 அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஏன் அந்த அதிகாரிகள் இத்தனை ஆண்டு காலம் பார்லிமெண்ட்டில், நார்த் பிளாக்ல, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஏன் மாற்று சமூகத்தை சார்ந்தாங்க வர முடியல? ஏன் ஓபிசி வர முடியல? ஏன் எஸ்சி வரலை? 70 காலம் ஆச்சுங்க சுதந்திரம் வாங்கி இந்தியா, 70 காலமாகியும் ஒரு குறிப்பிட்ட உயர்சாதி மட்டும்தான் பார்லிமெண்ட்டில், உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரிலையும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? எப்படி இத்தனைக்கு ரிசர்வேஷனுக்கு 70 ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குது, 30 எஸ்சி ரிசர்வேஷன் 70 இருக்குது, இருந்தும் இவங்களால் வர முடியலனா அல்வா தானே கொடுத்துருக்காங்க மக்களுக்கு இவங்க, அதான் அல்வா. அது 70 உங்களுக்கும் அடக்கம் தானே, மெஜாரிட்டி உங்களுக்கு தானே அடக்கம், அதில் நீங்கள் ஆட்சி செய்த நாட்கள் தானே. 90களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சியில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. அதன் மூலமாக நாங்கள் 2006 ஓபிசிக்கு உயர்கல் நிறுவனத்தில் 20 கொண்டு வந்தோம். அதன் அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அதை தடுத்து நிறுத்தினது பிஜேபி. 99 பாஜக 5 ஆட்சி இருந்தது, திருப்பி உங்களுக்கு 2014 பாஜக ஆட்சி வந்தது. அப்போ வர வேண்டிய வாய்ப்பு, 90களுக்கு பிறகு வர வேண்டிய சரியான வாய்ப்பு வர நேரத்தில் அதை தட்டி விட்டது பிஜேபி. 92 மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தி அந்த தலைமுறை படித்து வேலை வாய்ப்புக்கு வர வேண்டிய சரியான சூழ்நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, வந்து ஓபிசிக்கான வாய்ப்புகளை தட்டிப்படுத்திட்டது பாஜக இந்த 15 அது வாஜ்பாய் இருந்தாலும் பரவாயில்ல, மோடி இருந்தாலும் பரவாயில்ல. எந்த காரணத்து கொண்டு நாங்கள் வாஜ்பாய் இஸ் பெட்டர் தென் மோடி நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு வாஜ்பாய் மென்மையான போ கடைப்பிடித்தார் நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு பாஜக என்பது ஒரே பாம்பு தான், அது விசப்பாம்பு தான், எந்த மாற்றுக்கிறது எங்களுக்கு இல்லை. அதீத விமர்சனமாக நீங்கள் வைக்கும் பொழுது காங்கிரஸ் அதற்கு 3வது முறையும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம், எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கான பட்ஜெட்டை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல உங்களை நோக்கி. இல்லை யாருக்கான பட்ஜெட் அதுதான் எனக்கு புரியல. இப்போ நீங்கள் கல்வியில் வந்து 20 எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க, 2.5 விழுக்காடு தான் ஒதுக்கீடு நடந்திருக்கு கல்விக்கு. ஒரு நாடு முன்னேறணும்னா கல்வி தான் அடிப்படை, உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் தெரியும், ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லா நாடுகளும் தெரியும். அப்போ இந்தியா என்கிற ஒரு பேரரசு வளரும் வல்லரசுன்னு சொல்லிக்கிறாங்க, ஜிடிபியில் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. கல்வியில் குறைஞ்சபட்சம் கல்வியில் கூட உங்களுக்கு மனது வந்து செலவு பண்ண உங்களுக்கு வரலன்னா அப்போ யாருக்கான அரசு இது? உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, ஒரு ஜனநாயக நாட்டில் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்ற அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ஓட்டு போடாதவங்களுக்கு செய்யணுன்ற அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டி பிஜேபிக்கு சுத்தமாக இல்லை. எப்படி சொல்கிறீங்க நீங்கள் இல்லைன்னு? ஆமாம் இல்லை, அதுதானே. இப்போ நீங்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், வேலை இல்லாத இளைஞர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்காங்க? மாநிலங்களுக்கு என்ன தீர்வு இருக்குது? சனிக்கிழமை நித்தி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இது பண்ணுறாரு, பாய்காட் பண்ணுறாரு. ஏன் அதுக்கான காரணம் என்ன? வெறும் சும்மா பொழுதுபோக்கு பாய்காட் பண்ணுறாங்களா? கல்யாண பத்திரிகையில் பேர் இல்லைங்கன்னு சொல்கிற மாதிரி வித்ரா பண்ணுறாங்களா? எவ்வளோ பேர் சதி நடந்திருக்கிறது? பாஜகவுக்கு எதிராக வாக்களித்த அத்தனை மாநிலங்களுக்கு எதுவுமே செய்யலை பாஜக, தனக்கு கூட்டணிக்கு எந்த மாநிலங்கள் தேவையோ அதுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் அயோக்கியத்தனை இது? இதுதான் இந்தியா ஒன்று, இதுதான் இந்தியாவோட ஃபெடரலிசமா? இதுதான் இந்தியாவில் அரசு சட்டம் சொல்லுதா?
இல்லை, தொடர்ந்து வந்து வெளியில் பேசும்போது ராகுலின் இதை கார்த்திகேயன் ஆரம்பத்துலேயே அதை டச் பண்ணார். இன்னைக்கு வந்து அவர் கூட்டணி சார்ந்தோ ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிற எந்த விமர்சனமுமே இல்லாமல் பண்ணது இன்னைக்கு உரையில் இருந்ததுங்கிறது வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா, அதை எப்படி பார்க்கறது? இல்லை, அது பலமுறை சொல்லியாச்சு, அது பலமுறை சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பட்ஜெட் என்பது அடிப்படையில் எக்கனாமிக் சப்ஜெக்ட், அது அதை பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் மாத்துறது பிஜேபி தான். இதுவரை 70 ஆண்டுகள் இந்திய வரலாறுல பொலிட்டிக்கல் பட்ஜெட்டாக மாத்துறது பிஜேபி. அதை திருப்பி திருப்பி பேசி மக்களுக்கு அதை சொல்லி வைக்கணும் அவசியம் இல்லை. அதை தாண்டி இருக்கின்ற கோல் என்ன? ஒற்றை சந்தையை நோக்கி பாஜக நகர்கிறது. சிங்கிள் மார்க்கெட் தியரி, மோனோபாலிஸ்டிக் தியரி, அதை நோக்கி நகர்கிறது. அதில் குறிப்பிட்ட சமூகம் தான், அதுவும் அதானி அம்பானி தான் இந்தியாவில் ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்குது மறைமுகமாக. அதுதான் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் ஒரு மகாபாரதத்தினுடைய பல கதைகளை வந்து அவர் கோட் பண்ணி காமிச்சிருக்காரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் கார்த்திகேயன் சார், நீங்கள் 2 முறை குறிக்கிட்டீங்க. இல்லை, அவர் சொன்ன அந்த விஷயந்தான், ஒரு சமூக நீதி என்பது எந்த எல்லளவும் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து ஓபிசிகளுக்கு எப்படி புறக்கணிப்படுகிறார்கள், எஸ்சிஎஸ்டிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ன்றது இந்த தேர்தலுக்கு முன்பே நம்ம பார்த்தோம். அப்போ அதைத்தான் இங்கேயும் வந்து அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அவர் இங்கே பட்ஜெட் தயாரிப்பில் கூட நாட்டிலுடைய பெரும்பான்மை மக்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பிரதிநிதித்துவப்படுத்தப்படல. அப்போ அவருடைய கவலைகள், அவருடைய கஷ்டங்கள் எப்படி போகும்? முற்பட்ட வகுப்பினர்களை மட்டுமே உள்ளடக்கி ஒரு பட்ஜெட் அந்த சடங்காக மட்டும் பார்க்காதீங்க. அந்த தயாரிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒருவர் கூட இல்லாத பொழுது அப்போ எப்படி அவர்களுக்கான கஷ்டங்கள் புரியாமல் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவே இல்லை அந்த குழுவே அப்படின்றத ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இன்னொன்று, அவர் முக்கியமாக ஏன் வந்து அவர் இதை சைட் ஸ்டெப் பண்ணிட்டு போகிறார் நான் நினைக்கிறேன்னா, இந்த பாலிட்டிக்ஸை அவர் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு நேரடியாகவே வந்துட்டார். இந்த அவர் சொன்னது போல் மொனோபலிஸ்டிக்காக இந்த அரசு இருக்குது அப்படின்னா, இதைத்தானே அவர் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கார். அதானி அம்பானிக்கா சர்க்கார் தான் சொல்கிறார், சூட் பூட் சர்க்கார் அதானி அம்பானி சர்க்கார் தான் சொல்கிறார். குஜராத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் குஜராத்தியில் இருந்து வந்த 2 பிஸ்னஸ்மென்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சின்றதானே அவர் தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறார். அதை கூர்த்திட்டுக்கிறார். இன்னைக்கு அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் தொடர்ந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த முறை சரியா அப்படின்னு. அது என்னென்னா, இந்த கஸ்டம்ஸ் இருக்குல்ல, இந்த விதியை மாண்பை மீறிட்டீங்க, இதற்கு பின்பு போய் ஒளிந்து கொள்வது. அவர் வைக்கக்கூடிய பாயிண்டட் கொஷின்ஸ் இருக்குல்ல, நேரடியாக பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கு பாயிண்டட் கொஷின்ஸ் வைக்கிறார்ல, இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறாரு, அது குறித்து ஏன் விளக்கமாக பதில் சொல்ல வேண்டியதான் அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர். இன்னைக்கு பிரதமர் வந்து கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்னு பிரதமரை ஃபேமிலியை நான் பார்க்கல. இவர் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார். அம்மையார் நிர்மலா சீதாராமனை காட்டினாங்க, கிரண் ரிஜு மினிஸ்டர் ஃபார் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அவர் இருந்தார். பிரதமரை வந்து ஃபேமிலியை நான் பார்க்கவே இல்லை. எப்பொழுதெல்லாம் அவர் வந்து அந்த புகைப்படத்தை காட்டிடுவார்னு தோணுதோ உடனே பேன் பண்ணிவிட்டு அவர் ஓம் பிர்லா காமிட்றீங்க. ஒரு முறையாவது இந்த மாதிரி பேன் ஆகுதா கேமரா பிரதமர் வந்து மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பேசும்பொழுது? இல்லையா. முதல்ல வந்து இந்த சபாநாயகரே வந்து ஒரு நியூட்ரலாக அவர் செயல்படுறது கிடையாது, அவர் அப்பட்டமான வந்து பாரபட்சத்தோடு தான் அவர் செயல்படுகிறார். டிமானிட்டைசேஷன் குறித்து அபிஷேக் பானர்ஜி வந்து பிரச்சனை எழுப்பக்கூடாது. ஆனால் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த எமர்ஜென்சி குறித்து, அவசர நிலை குறித்து ஒரு சிறப்பு விவாதமே வைக்க முடியும் இந்த பாராளுமன்றத்தில். ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது குறித்து பேசவே கூடாது அப்படின்றது வந்து அந்த நிலையில் தான் இங்கே இருக்குது. இங்கே அரசு இந்த பாரபட்சத்தை ஒரு அவைத்தலைவரே சொல்கிறார், இங்கே பேசாதீங்கன்னு சொல்கிறார். ஆளுங்கட்சியான பாஜகவோ இல்லை அதனுடைய அமைச்சர்களோ அவர்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அப்போ கூட அவர்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்க முடியாது. அது குறித்து பதில் வேணாம், விளக்கம் கூட அளிக்கலாம். இல்லை அவர்கள் எப்படி வந்து அவசர நிலை குறித்து பேசுகிறாங்களோ, இவங்க டிமானிட்டேஷன் குறித்து பரஸ்பரம் வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம், பதில் பேசலாம். சபாநாயகருக்கு அதை பற்றி என்ன கவலை? டிமானிட்டேஷன் குறித்து பேசினால் இந்த சபாநாயகர் ஏன் வருத்தப்படுகிறார்? அவர் பாஜகக்காரர் கிடையாது இல்லை, எல்லோருக்கும் பொதுவான சபாநாயகர் தானே. இவர் ஏன் தலையிட்டு அதை பேசக்கூடாதுன்னு அபிஜித் பானர்ஜிக்கு அவர் அப்படியே அப்பட்டமாக கேட்குறார். அதே போல தான் அவர் கேட்குறாரு. இப்போ ராகுல் காந்தி கேட்டார், நான் வணக்கம் வைத்தால் வந்து கை கொடுக்குறீங்க, தலையை நிமிர்ந்து கொடுக்குறீங்க, பிரதமர் வந்தால் தலை குனிந்து வந்து அப்படியே பவ்யமாக கொடுக்குறீங்க, உங்களுடைய பாரபட்சம் எங்கே போனதுன்னு வெளிப்படையாகவே கேட்குறாரு இல்லையா. அப்போ அந்த அங்கெல்லாம் அவையோட மாண்பு வந்து பாதிக்கப்படலையா? அது குறித்து ஒரு பதில் வந்திருக்கா ட்ரெஷரி பெஞ்சிலேருந்து இல்லை சபாநாயகர்கிட்ட இருந்தோ? இல்லையே. ஆனால் வந்து இந்த ஒரு படத்தை எடுத்து காட்டுவதாலேயோ இல்லை அந்த பட்ஜெட் கொடுத்த விமர்சனம், அவர் சொன்னது போல் இட்ஸ் ஒரு ஊமை அல்வா என்பது வந்து ஒரு ஊமையாக பயன்படுத்தி விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்போ அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லலாமே ஒழிய, நீங்கள் படத்தை காமிச்சிட்டீங்க, எங்கிட்ட அனுமதி வாங்கலைன்னு இதையே சொல்லி பேசுவது இருக்கு இல்லையா. இது வந்து நீங்கள் ஒளிந்து கொள்வது தான், பிரச்சனைகளை தவிர்த்துட்டு அதற்கு பதில் சொல்லாமல் பதில் இல்லாத ஒரு அரசு இதற்கு பின்பு ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சௌரியமாக ஒளிஞ்சு விட்டு அவர் மீது இருக்க குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறது இருக்கு இல்லையா. இந்த அரசு வந்து ஒரு பேக்வுட்டில் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு எதிர்க்கட்சி வந்து வலுவாக மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கும் பொழுது எம்எஸ்பி குறித்து உறுதி கொடுத்துருக்கீங்க, எம்எஸ்பி குறித்து கேரண்டி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு லீகல் கேரண்டியே கொடுக்கப்படலைன்னு சொல்லி கேட்குறாரு, பதில் கிடையாது. அதே போல் வந்து வெகுஜன மக்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்தால் 17,500 ரூபாய் ரிபேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அப்போ யாருமே சேமிக்க மாட்டாங்க.
பழைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஹவுசிங் லோனு எஜுகேஷன் லோனு இல்லை மித்த கடன்கள் வாங்கி எல்லாரும் வந்து சேமிக்கிறாங்களே எல்ஐசி எல்லாம் போட்டு அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் மைக்ரேட் ஆகிவாங்க, காசை வாங்குங்க, எனக்கு வந்து வரியை கட்டுங்க, அதை மட்டும் செய்ய சேமிக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இதை குறித்து வந்து மக்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைன்னு விமர்சனம் வச்சா அது குறித்து பதில் இல்லை. அப்போ நீங்கள் மக்கள் அதை தான் கேட்குறாங்க, ஏழைகளுக்கோ பெண்களுக்கோ இல்லை வேளாண் குடிமக்களுக்கோ இல்லை இளைஞர்களுக்கோ எம்எஸ்எம்இகளுக்கோ வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை, அவர்களுடைய மேம்பாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லைன்னு சொன்னால் அது குறித்த ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பதில் சொல்லாமல் நீ படத்தை காமிச்சிட்டு என்கிட்ட கேட்கல, நீ இது வந்து மாண்பா சரியான்னு இதை மட்டும் பேசிட்டு ஒரு உண்மையிலேயே நாடே சிரிப்பாக சிரிக்குது. ஆனால் இந்த நிதியமைச்சர் வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் அவர் சிரித்து கொண்டிருக்கிறதா உண்மையான பெரிய